வொக்கபுலரி சீடிங் டே 56th தங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கதிர். இன்னைக்கு உங்களுக்குள்ள பதிக்க போற அஞ்சு பதிகளை பார்க்கலாங்க. அத்திப்பழம், விளாம்பழம், நாவல் பழம், இலந்தை பழம், வெண்ணெய் பழம், இந்த வார்த்தைகளுக்கான இங்கிலீஷ் வொக்கபுலரிஸ் நம்ம கற்றுக்கலாங்க. வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற விதைங்க அத்திப்பழம். இதை இங்கிலீஷ்லிங்க ஃபிக் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இதுக்கு நவுனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஷீ ஈட்ஸ் எ ஃபிக் டெய்லி. அவள் தினமும் ஒரு அத்திப்பழம் சாப்பிடுகிறாள். அப்போது அத்திப்பழம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க ஃபிக். அடுத்த விதைங்க விளாம்பழம். இதை இங்கிலீஷ்லிங்க வுட் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இது நவுனை சேர்ந்ததுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. செந்தில் பாட் வுட் ஆப்பிள்ஸ். செந்தில் விளாம்பழங்களை வாங்கினான். அப்போது விளாம்பழம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க வுட் ஆப்பிள். அடுத்த விதைங்க நாவல் பழம். இதை பேச்சு வழக்கிலிங்க நகாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்லிங்க ஜாமுன் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இது நவுனை சேர்ந்ததுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஹிஸ் பிரதர் கலெக்டட் மெனி ஜாமுன் ஃப்ரூட்ஸ். அவனுடைய சகோதரன் நிறைய நாவல் பழங்களை சேகரித்தான். அப்போது நாவல் பழம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க ஜாமுன் ஃப்ரூட். அடுத்த விதைங்க இலந்தை பழம். இதை பேச்சு வழக்கிலிங்க இலந்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்லிங்க ஜுஜுபி ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இது நவுனை சேர்ந்ததுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஹீ இஸ் செல்லிங் ஜுஜுபி ஃப்ரூட்ஸ். அவன் இலந்தை பழங்களை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போது இலந்தை பழம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க ஜுஜுபி ஃப்ரூட். அடுத்த விதைங்க வெண்ணெய் பழம். இதை இங்கிலீஷ்லிங்க அவகாடோ அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இது நவுனை சேர்ந்ததுங்க. மை ஃப்ரெண்டு ட்ராங்க் அவகாடோ ஜூஸ். என்னுடைய நண்பன் வெண்ணெய்ப்பழ ஜூஸ் குடித்தான். அப்போது வெண்ணெய்ப்பழம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க அவகாடோ. இது வரைக்கும் பார்த்த அந்த அஞ்சு விதைகளுமே உங்களுக்குள்ளே நல்லா பதிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேங்க. உங்களை நான் 57th வீடியோவில் சந்திக்கிறேங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.